அடுத்ததாக குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிக்கு குர்பானி கொடுப்பதற்கு முன்பதாக ஏதாவது அடிபட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குர்பானியினுடைய பிராணியை வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு பிறகு அதில் ஏதாவது ஒரு குறைகள் வந்துருச்சு, அதில் ஏதாவது அடிபட்டுருச்சு, திடீர்னு ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு கொம்பு உடஞ்சிருச்சு, இப்போ என்ன செய்யறது? வசதி இப்பயும் அந்த முன்னாடி சொன்னதான், வசதி உள்ளவர் குர்பானி உண்மையாகவே கடமையானவர், அல்லது ஏழையாக இருந்து அவர் தன் மீது கடமையாக்கி கொண்டவர். வசதியானவர் குர்பானி குறைவுள்ள பிராணியாகிவிட்டால் வேறொரு பிராணி அதற்கு பாரமாக வாங்கி கொடுத்து தான் ஆக வேண்டும். அதே பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது. ஏழ்மையான ஒரு நபர் குறையாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும், வசதி இல்லை ஆனா குர்பானி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒரு பிராணியை வாங்கியாச்சு, வாங்கினதுக்கு பிறகு இப்ப திடீர்னு வேற பண கஷ்டம், அதை வித்துட்டு இந்த வருஷம் குர்பானி கொடுக்காம இருக்கலாமா? முடியவே முடியாது. குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கடமை இல்லாத ஒரு நபர் தன் மீது குர்பானி பிராணியை வாங்கி கடமையாக்கி கொண்டால் அந்த குர்பானியை கண்டிப்பா கொடுத்து தான் ஆகும். அதே மாதிரி வசதியானவருடைய விஷயத்திலும் இப்ப உதாரணமா போறாரு, சந்தையில பார்த்தாரு ஒரு 13,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு கிடைச்சிச்சு, பார்த்தாரு வாங்கினாரு, வாங்கினதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு, வீட்டுல வந்து கட்டி வச்சிருக்காரு. 2 நாள் கழிச்சு கொஞ்சம் திடீர்னு பணம், இது வீட்டுல எதுக்கு இவ்வளவு பெருசு புடிச்சிட்டு வந்தீங்க, கொஞ்சம் சின்னதா புடிச்சிட்டு வந்திருக்கலாமே, சரி இதை வித்துட்டு பேசாம ஒரு 10 ரூபாய்க்கு இன்னொன்னு வாங்கலாம். வாங்க முடியாது. எந்த 13 ரூபாய்க்கு வாங்கினீங்க, பின்னாடி 15 ரூபாய்க்கு வாங்கலாமா? வாங்கலாம். இல்லைங்க இது எனக்கு வேணாம், இதை விட இன்னும் பெரிய பிராணியா வாங்கணும்னு ஆசைப்படுறேன், பெருசா வாங்கிக்கலாம். ஆனால் அதை விட சின்ன பிராணியை வாங்க முடியாது. 10 ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்க, மிச்ச 3 ரூபாய் நீங்க சதக்கா கொடுத்தாகணும். 15 ரூபாய்க்கு வாங்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆக பிராணி வாங்கிய பிராணியை கொடுக்க வேண்டும் என்பது கடமை இல்லை, ஆனால் அந்த தொகை அதை விட திரும்ப 2வது மாத்தி வாங்கக்கூடிய பிராணி எப்படி, வேலை கூடுதலா குறைவா, அதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.